நிறைய பேர் நல்லா படிப்பாங்க ஆனால் எப்பயுமே அவங்களுக்குள்ள எக்ஸாமை பற்றின பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பயத்தெல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் படிக்கிறப்பவே ஒரு சில விஷயத்த பண்ணாலே போதும் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல படிக்கிறதுக்கான டைமை வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு படிக்கிறது மறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் படிக்க படிக்க உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா எக்ஸாமை பற்றின கவலை வந்து கவலையும் பயமும் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு படிக்கிற டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்காதீங்க அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறப்ப மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் படிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரே ஒரே சப்ஜெக்டை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதில் ஒரு ஒரு சில போரிங் வந்து இருக்கும் ஒரே சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும் அந்த மாதிரி போர் அடிச்சதுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறப்ப நீங்கள் அந்த டைமில் உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா படிக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அதனால் நீங்கள் மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் படித்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க அந்த மாதிரி படிக்கிறப்ப உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும் எப்பயுமே படிக்கிறது அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது உங்களோட ஆர்வம் தான் அதாவது இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்டடி லெவல் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நீங்கள் படிக்கிறப்ப எப்பயுமே பாயிண்ட்ஸ் எல்லாம் அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிங்க அதாவது ஒரு கையில் ஒரு பென் கலர் பென் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஹைலைட் பண்ணி படிங்க அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதான் அடுத்து உங்களுக்கு ரிவிஷன் விடுறதுக்கும் சரி இல்லைனா உங்களுக்கு பார்த்தோன்னே அதை உங்களோட மைண்டுக்கு கொண்டு வரதுக்கும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ எப்பயுமே பார்த்தோம்னா நம்மளோட கண் வந்து ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தால் தான் அந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ உங்களோட இதில் நீங்கள் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியணும் அதுக்காக தான் நீங்கள் கலர் பெண்ணை வச்சு பண்ண போகிறீங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மற்றும் உங்களுக்கு உங்களோடய கண்ணுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியும் ஸோ இந்த மாதிரி கண்ணால் பார்த்து அது ஸ்டெயிட்டாக மூளைக்கு போகிறதுனால அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு எப்போயுமே மறக்காது அதுக்கப்புறமா உங்களுக்கு கஷ்டமான இருக்கிற சப்ஜெக்டை வந்து மார்னிங் படிங்க ஈஸியாக இருக்க சப்ஜெக்டை வந்து ஈவினிங் படிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து கஷ்டமான இருக்கிற சப்ஜெக்டை வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து அதை ஏற்றுக்கும் மைண்டெல்லாம் மார்னிங் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டமாக படித்தா கூட உங்களோட மைண்டு தாராளமாக அதை ஏற்றுக்கும் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு சப்ஜெக்ட்டு ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்னு படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் படித்தது எல்லாத்தையும் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுனால தான் உங்களோட எக்ஸாம் ஃபியர் வந்து போகும் இந்த மாதிரி பயத்தை நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக படிங்க நீங்கள் அதை படிச்சுட்டு பாதி பாதியாக விட்டு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த பாதி படிக்காமல் இருக்கிறதா உங்களுக்குள்ளே எக்ஸாமுக்கான பயத்தே உண்டாக்கும் இந்த பயத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறத தெளிவாக ஃபுல்லாக படிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எந்த கொஸ்டின் வந்தாலும் தாராளமாக நம்ம எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி தான் உங்களோட பயத்தை வந்து போக்கும் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் பயத்தெல்லாம் போக்குனாலே போதும் நீங்கள் நினச்ச மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடலாம்